டாவேக மாநாட்டில் பங்கேற்க வந்து சாலை விபத்துகளில் 5 தொண்டர்கள் உயிரிழந்ததும் உடல்நலக்குறைவால் ஒருவர் உயிரிழந்ததும் அதிர்ச்சியும் வேதனையும் தருவதாக கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். டாவேக மாநாட்டில் பங்கேற்க சென்று விபத்தில் பலியான திருச்சி நிர்வாகி கலையின் உறவினர்கள் விஜய் உடனடியாக இரங்கல் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் இறந்த தொண்டர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நமது முதல் மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக வரும்போது சாலை விபத்துகளில் உயிரிழந்த திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் சீனிவாசன், திருச்சி தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் கலை, சென்னை பாரிமுனையைச் சேர்ந்த வசந்தகுமார், ரியாஸ் மற்றும் செஞ்சியைச் சேர்ந்த உதயகுமார் ஆகியோரும் மருத்துவ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த வில்லிவாக்கம் சார்லஸும் நம்மிடையே இல்லை என்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ஈடு செய்யவே இயலாத தாங்குனா இத்துயரிலிருந்து வெளிவரவே இயலாமல் மனம் தவிப்பதாகவும், கட்சிக்காக இவர்கள் ஆற்றிய பணிகள் கட்சி வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தோழர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனிடம் வேண்டுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், சாலை விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறும் கடக தோழர்கள் விரைவில் முழுவதும் குணமடைந்து வீடு திரும்ப எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். துறவிகளும் சித்தர்களும் அதிகம் வாழ்ந்த தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கி இருப்பதாக பவன் கல்யாண் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜயின் அனல் பறக்கும் பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் ஆதரவு மற்றும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விஜயின் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில், துறவிகளும் சித்தர்களும் அதிகம் வாழ்ந்த தமிழ்நாட்டில் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கும் விஜய்க்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் திருப்பதியில் பேசிய பவன் கல்யாண், சனாதனத்தை அழிக்க முயன்றால் அழிந்து போவீர்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக சாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் 53rd ஆண்டு தொடக்க விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பவன் கல்யாண், அரசியலில் தனக்கு MGR தான் ரோல் மாடல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். துறவிகளும் சித்தர்களும் அதிகம் வாழ்ந்த தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கி இருப்பதாக பவன் கல்யாண் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜயின் அனல் பறக்கும் பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் ஆதரவு மற்றும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விஜயின் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில், துறவிகளும் சித்தர்களும் அதிகம் வாழ்ந்த தமிழ்நாட்டில் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கும் விஜய்க்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் திருப்பதியில் பேசிய பவன் கல்யாண், சனாதனத்தை அழிக்க முயன்றால் அழிந்து போவீர்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக சாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் 53rd ஆண்டு தொடக்க விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பவன் கல்யாண், அரசியலில் தனக்கு MGR தான் ரோல் மாடல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். வயநாடு மக்களவைத் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்திக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வயநாடு மக்களவைத் தொகுதிக்கு வரும் 13rd தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இத்தொகுதியில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி கடந்த வாரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் வயநாட்டில் பரப்புரை மேற்கொள்ள பிரியங்கா சென்றார். அப்போது வயது பேதமின்றி பலரும் பிரியங்காவிடம் கை குலுக்கினர். மீனங்காடி, பனமரம், பொழுதான பகுதிகளில் நடந்த கூட்டங்களில் பிரியங்கா காந்தி பங்கேற்று ஆதரவு திரட்டினார். தாவேக மாநாட்டிற்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அக்கட்சி சார்பில் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாவேக மாநாட்டிற்கு சென்ற திருச்சி நிர்வாகிகள் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் விஜய் இரங்கல் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாவேக மாநாட்டிற்கு சென்ற திருச்சி மாவட்ட இளைஞரணி தலைவர் சீனிவாசன், திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கலையரசன் ஆகியோர் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் உறையூரில் உள்ள இல்லத்தில் கலையரசனின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது உயிரிழந்த கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் இரங்கல் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக உறவினர்கள் தெரிவித்தனர். எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலிருந்து வந்து அவர் விஜய் ரசிகரா இருக்காரு, சரிங்களா? விஜய்க்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, சரிங்களா? இப்ப வந்து அவர் வந்து விஜய் ஒரு மாநாட்டு அரசியல் வந்துட்டார். விஜய்
அவர் ஒரு மாநாட்டுக்கு வந்து போயிருக்காரு. போகும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த மாநாட்டு தொடரில் வந்து விஜய் வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம் சரிங்களா. இன்ன வரைக்கும் தலைமை கழகத்திலிருந்து அவர் எங்களுடைய உறவினர் தான், வேற யாரும் இல்லை சரிங்களா. தலைமை கழகத்திலிருந்து ஒரு ஃபோனு ஒரு மெசேஜ் எதுவுமே வரல. அப்புறம் இவ்வளவு நாள் உழைச்சதுக்காக என்ன பலன் இருக்கு சொல்லுங்க. தனது மகன் செத்தாலும் 2026 ஆண்டு தேர்தலில் விஜய்க்கு தான் வாக்களிப்பேன் என கலையின் தாயார் தெரிவித்தார். சிறு வயது முதலே விஜயின் மீது தனது மகன் அளவு கடந்த பாசம் வைத்திருந்ததாக கலையின் தாயார் கண்ணீர் மல்க கூறினார். விபத்தில் சிக்கி உயிரிழந்த தாவேகா திருச்சி மாவட்ட நிர்வாகிகளின் உடல்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். உறையூரில் சின்னச்செட்டி தெரு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த நிர்வாகி சீனிவாசன் உடலுக்கு என் ஆனந்த் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நெசவாளர் காலனியில் வைக்கப்பட்டிருந்த கலையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய என் ஆனந்த் கண்ணீர் விட்டு கதறி எழுதார். மேலும் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவங்களுடைய குடும்பத்தை தமிழக வெற்றி கழகம் திருச்சி மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பலரும் இருவரின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சாரை நாங்க பார்க்கணும், அவரை பார்க்கணும், நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நீ கம்முனு ரத்தன்னு சொல்லிட்டு போறானே 4 மணிக்கு விடிய காலம் 4 மணிக்கு கழிவு போச்சுங்க. 11 புள்ளிங்க போய் சார், 10 புள்ளிங்க தான் வருது, 1 புள்ள இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்க. தாவேக மாநாட்டில் மாரடைப்பால் உயிரிழந்த ரசிகர் ஒருவரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குமாறு அவரது அத்தை கண்ணீர் மல்க விடுத்த கோரிக்கைதான் இது. சென்னை கீழ்ப்பாக்கம் சாமிதாஸ்புரத்தைச் சேர்ந்தவர் சார்லஸ் ஞாயிற்றுக்கிழமையன்று நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது சார்லஸுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் அங்கு உயிரிழந்தார். உயிரிழந்த சார்லஸுக்கு ஒரு தங்கை மட்டும் உள்ள நிலையில் அவருக்கு விஜய் நிதி உதவி செய்ய வேண்டும் என்று சார்லஸின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்கிட்ட சொல்லி ஏதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு உதவி செய்ய சொல்லுங்க சார், நீங்க செய்ய சொல்லுங்க சார், விஜய் சார் கிட்ட சொல்லுங்க சார், நீங்க சொல்லி வந்தீங்க பார்த்தாருனா கூட ரொம்ப நன்றி சார். அவரு தாவேக மாநாட்டில் அண்ணன் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் செய்வதறியாத அவரது தங்கை சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததால் அதற்கு பதிலாக விஜயை பாஜக களமிறக்கியிருக்கலாம் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை ஊடகங்கள் செய்தி தான், ரஜினிகாந்தை முயற்சி பண்ணாங்க எப்படியாவது கட்சி ஆரம்பித்து வர சொல்லணும், அவர் வரல. அதுக்கு பதிலாக இதை ஏற்பாடு பண்ணதாட்டு சொல்றாங்க எனக்கு தெரியாது. காங்கிரசின் மறைந்த தலைவர்களை தனது கொள்கை தலைவர்களாக விஜய் அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும், அவர் எந்த திசையில் பயணிக்க உள்ளார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தகை தெரிவித்துள்ளார். அதுதான் சொல்றேன், போக போக தான் தெரியும் அவர் எப்படி விமர்சனம் வைக்க போறாரு. இப்போ ஆளுங்கட்சி ஒன்றியத்துல பாஜக, அத பாசிசம் என்றாரு, தமிழ்நாட்டில் திமுக ஊழல்னு சொல்றாரு, பேசி இருக்கிறார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உரிய வகையில் பதில் சொல்லுவார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் கூறுவது அவரது பலவீனத்தை காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது என்று பார்ப்பதை விட அவர் பலவீனத்தை காட்டுகிறது என்று தான் பார்ப்பார்கள். இதனிடையே எந்த சக்தியாலும் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். தாவேக மாநாட்டிற்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அக்கட்சி சார்பில் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாவேக மாநாட்டிற்கு சென்ற திருச்சி நிர்வாகிகள் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் விஜய் இரங்கல் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாவேக மாநாட்டிற்கு சென்று திருச்சி மாவட்ட இளைஞரணி தலைவர் சீனிவாசன், திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கலையரசன் ஆகியோர் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் உறையூரில் உள்ள இல்லத்தில் கலையரசனின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது உயிரிழந்த கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் இரங்கல் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக உறவினர்கள் தெரிவித்தனர்.
வரைக்கு வரல, ஒரு அறிக்கையை வெளியிடல, எதுவுமே கேட்கல. இதுக்காக ஒரு தாழ்த்தப்பட்டவரே இப்படி இருக்கும் போது ஒரு முதலமைச்சரா என்ன பண்ணுவாரு? எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில இருந்து வந்து அவர் விஜய் ரசிகரா இருக்காரு, சரிங்களா? விஜய்க்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, சரிங்களா? இப்போ வந்து அவர் வந்து விஜய் ஒரு மாநாட்டு அரசியல் வந்துட்டார். விஜய் அவர் ஒரு மாநாட்டுக்கு வந்து போயிருக்காரு, போகும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது அந்த மாநாட்டு தொடரில் வந்து விஜய் வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம், சரிங்களா? இன்ன வரைக்கும் தலைமை கழகத்திலிருந்து அவர் எங்களுடைய உறவினர் தான், வேற யாரும் இல்லை, சரிங்களா? தலைமை கழகத்திலிருந்து ஒரு ஃபோனு ஒரு மெசேஜ் எதுவுமே வரல. அப்புறம் இவ்வளவு நாள் உழைச்சதுக்காக என்ன பலன் இருக்கு சொல்லுங்க? தனது மகன் செத்தாலும் 2026 ஆண்டு தேர்தலில் விஜய்க்கு தான் வாக்களிப்பேன் என கலையின் தாயார் தெரிவித்தார். சிறு வயது முதலே விஜயின் மீது தனது மகன் அளவு கடந்த பாசம் வைத்திருந்ததாக கலையின் தாயார் கண்ணீர் மல்க கூறினார். விபத்தில் சிக்கி உயிரிழந்த தாவேகா திருச்சி மாவட்ட நிர்வாகிகளின் உடல்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். உறையூரில் சின்னச்செட்டி தெரு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த நிர்வாகி சீனிவாசன் உடலுக்கு என் ஆனந்த் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நெசவாளர் காலனியில் வைக்கப்பட்டிருந்த கலையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய என் ஆனந்த் கண்ணீர் விட்டு கதறி எழுதார். மேலும் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவங்களுடைய குடும்பத்தை தமிழக வெற்றி கழகம் திருச்சி மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பலரும் இருவரின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சாரை நாங்க பாக்கணும், அவரை பார்க்கணும், நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நீ கம்முனி ரத்தன்னு சொல்லிட்டு போறானே, 4 மணிக்கு விடைகால் 4 மணிக்கு கழிப்பு போச்சுங்க. 11 புள்ளிங்க போய் சார், 10 புள்ளிங்க தான் வருது, 1 புள்ள இல்ல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்க. தாவேக மாநாட்டில் மாரடைப்பால் உயிரிழந்த ரசிகர் ஒருவரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குமாறு அவரது அத்தை கண்ணீர் மல்க விடுத்த கோரிக்கைதான் இது. சென்னை கீழ்ப்பாக்கம் சாமிதாஸ்புரத்தைச் சேர்ந்தவர் சார்லஸ் ஞாயிற்றுக்கிழமையன்று நடந்த தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது சார்லஸுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் அங்கு உயிரிழந்தார். உயிரிழந்த சார்லஸுக்கு ஒரு தங்கை மட்டும் உள்ள நிலையில் அவருக்கு விஜய் நிதி உதவி செய்ய வேண்டும் என்று சார்லஸின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்கிட்ட சொல்லி ஏதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு உதவி செய்ய சொல்லுங்க சார், நீங்க செய்ய சொல்லுங்க சார், விஜய் சார் கிட்ட சொல்லுங்க சார், நீங்க சொல்லி ஆமா வந்தீங்க பார்த்தாருனா கூட ரொம்ப நன்றி சார். அவரு தாவேக மாநாட்டில் அண்ணன் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் செய்வதறியாத அவரது தங்கை சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். துறவிகளும் சித்தர்களும் அதிகம் வாழ்ந்த தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கி இருப்பதாக பவன் கல்யாண் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜயின் அனல் பறக்கும் பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் ஆதரவு மற்றும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விஜயின் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் துறவிகளும் சித்தர்களும் அதிகம் வாழ்ந்த தமிழ்நாட்டில் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கும் விஜய்க்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் திருப்பதியில் பேசிய பவன் கல்யாண் சனாதனத்தை அழிக்க முயன்றால் அழிந்து போவார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக சாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் 53rd ஆண்டு தொடக்க விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பவன் கல்யாண் அரசியலில் தனக்கு MGR தான் ரோல் மாடல் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.